முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 77வது பிறந்த நாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலையில் உள்ள அவரது சிலைக்கு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாகத்தான் நிறைவேற்ற முடியும் என்றும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் திமுகவின் சமுதாய பார்வை அழுத்தமாகவே உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை பற்றி நான் ஏற்கனவே கருத்து வெளியிட்டிருக்கிறேன். வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு சீர்கட்டிருக்கிறது என்பதை நிதியமைச்சரும் அரசும் தெளிவாக விளக்கியிருக்கிறார். முந்தைய தமிழக அரசு தானே பேசணும், விளக்கியிருக்கிறார். அதை செப்பனி செய்வதற்கு 2 மாதங்கள் போதா? அதை செப்பனி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் உறுதியான நடவடிக்கைகளை படிப்படியாக எடுத்து 5 ஆண்டுகளிலே தான் செப்பனி செய்ய முடியும்.